ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான க்ரஸ்டட் பைனாப்பிள் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ்: பைனாப்பிள் ஜாமு, மில்க்கு, க்ரஸ்டட் பவுடர், whipping cream, dry nuts, cherry fruit, bread, sugar. முந்திரி, பாதாம் அண்டு ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்ட்டு ப்ரெட்டு கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த கீயோடு நல்லா மிக்ஸ் ஆகுங்க இது பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் சால்ட்டு அந்த சுகர் ஹைலைட் பண்ணுறதுக்காக போடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் பைனாப்பிள் இதை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா வேக விட்டணும். வெந்ததுக்கப்புறம் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1/2 லிட்டர் மில்க்கு, 3 to 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் ஒரு பவுலில் 1/2 கப் ஆஃப் மில்க்கு, அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் கரைச்சிட்டு அந்த பால் கொதிச்சதுக்கப்புறம் 2 போர்ஷனாக அதை மிக்ஸ் பண்ணி அதில் விட்டுட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும். நல்லா திக்காகிடும். திக்கானது நமக்கு கஸ்டர்ட் மில்க்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க்கை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த கஸ்டர்ட் மில்க் தான். ஒரு பாக்கெட்டில் whipping cream 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுகர் கொஞ்சம், வாட்டர் விடு 10 ml, சுகர் 1 கப் பட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணோன்னா ஒரு க்ரீம் கஞ்சிக்கு வரும். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணலாம். நீங்கள் whipping மிஷின் இருந்தாலும் அதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸ்லேயே நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி வரும். ஒரு கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே ஃபஸ்ட் போர்ஷனில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் மில்க் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்மளே அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வேக வச்சு வச்சுருந்த பைனாப்பிள் அதுக்கப்புறம் நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை கிரேப், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பைனாப்பிள் ஜாம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். அப்போ whipping cream போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். நம்ம ரெடி பண்ண whipping cream நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே கஸ்டர்ட் மில்க் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்மளே அப்ளை பண்ணி நேராகவே இறுகிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு பைனாப்பிள் blue nut shell. Try to nut shell. Next, we will take a pink green. Nuts all potrukku. Nuts cutie potrukku. Thank you.